முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த விளையாட்டுத் துறைக்காக எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் முயற்சிகள் எல்லாம் குறைந்ததல்ல. அதையும் சேர்த்து நான் முதல்வனையும் சேர்த்து வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் கல்லூரிக்கு வர வேண்டும், உயர்கல்வி பயில வேண்டும் என்று முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என்ற திட்டத்தை அறிவித்தார்கள். வங்கிகள் மூலம் கல்விக் கடன்களை வழங்கினார்கள். கல்விக் கடனுக்கான வட்டியையும் தள்ளுபடி செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்கும் போது அவர்களுக்கான முழு கல்வி செலவையும் முதல் பயண செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்ற சிறப்பான அறிவிப்பை அறிவித்துள்ளார்கள். அதேபோல் இந்தியாவில் முதன்மை கல்வி நிறுவனங்கள் சேர்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்ற திட்டத்தையும் அறிவித்துள்ளார்கள். புதுமை பெண் திட்டமும் வந்த பிறகு உயர்கல்வியில் சேர்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. அதேபோல் இந்திய அளவில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER தமிழ்நாடுதான் முதலிடம் வகிக்கின்றது. GERஐ பொறுத்தவரை ஒட்டுமொத்த இந்திய நாடும் 50% தாண்டுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் 100% எட்டுவதற்கான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. பங்கேற்று நான் முதலன் திட்டத்தை இன்னும் சிறப்புடன் செயல்படுத்த உங்களுடைய கருத்துரைகளை வழங்கியிருக்கின்றீர்கள். அவற்றை கவனமுடன் பரிசீலித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அடிப்படையில் இத்திட்டத்தினை மேம்படுத்திட நம்முடைய கழக அரசு தயாராக இருக்கின்றது. தமிழ்நாட்டின் உயர்கல்வி இன்னும் பல உயரங்களை தொடுகின்ற வகையில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இன்னும் 100,000 இளைஞர்கள் திறன் பயிற்சியையும் வேலை வாய்ப்பையும் பெற நாம் அவர்களுக்கு என்றென்றும் துணை நிற்போம்.